வணக்க நண்பர்களே, நாங்கள் தற்போது பார்க்கப் போவது பாண்டியன் ஸ்டோர் சீரியலினுடைய இன்றைய எபிசோட்டில் என்ன நடந்ததென்றால், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா கதிரும் முல்லையும் ஒரே கட்டிலில் படுத்திருக்கிறார்கள். அப்போது ஒருவரையொருவர் சந்தோஷமாகவே கதைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கதிர் கூட பக்கத்திலேயே படுத்திருக்க அங்காலேயே இறங்க கட்டில் கூட சத்தம் கேட்கிறது. உடனே முல்லை கூட, எங்கள் இந்த கட்டில் அப்படித்தானுங்க, போன வாட்டி வரும்போதே நான் அப்பா கிட்ட சொன்னேன், இதனை ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்லி மறந்துட்டார் போல என்ற மாதிரியாக சொல்ல, சரி விடு என்ற மாதிரியாக சொல்லிவிட்டு கதிர் பேசி கொண்டிருக்கிறார். மறுபடியும் கதிர் படுத்திருக்கும் போது முல்லை கூட, எங்கள் இங்கே கொஞ்சம் திரும்பி படுங்களே என்ற மாதிரியாக சொல்ல, உடனேயே கதிர்கூட மெதுவாக திரும்ப கட்டில் மறுபடியும் சத்தம் போடுகிறது. இந்த சத்தம் கேட்டு வெளியே இருந்து முல்லையினுடைய அப்பா கூட, ஏமா முல்லை, நாளைக்கு ஆசாரியை வர சொல்லி கட்டிலே ரிப்பேர் பண்ணித்தாரேன் என்ற மாதிரியாக சொல்லுகின்றார். உடனே கதிர் கூட, நாம கதைக்கிற சத்தம் அங்கே வரைக்கும் கேட்கிறதா, சி அவமானமாகவே இருக்கிறது என்று விட்டு எழுந்து விட்டு அதிலே இருந்த போர்வையை போட்டு கீழேயே படுக்கப் போகின்றார். உடனே முல்லை கூட, எங்கே இங்கே படுங்களே என்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் தேவையில்லை, நீ உங்கள் படு, நான் இங்கே படுக்கிறேன் என்ற மாதிரியாக சொல்லிவிட்டு கதிர் படுக்கின்றார். அங்காலேயே பார்த்தீங்கண்டா ஜீவா மீனாவினுடைய காட்சியும் காட்டப்படுகிறது. மீனா கூட ஜீவாவை பார்த்து, ஜீவா உனக்கு இங்கே அநியாயம் நடக்கிறது, அது தெரியுமா, உன்மீது உன்னுடைய அண்ணன் அண்ணே பாசமே இல்லை, நீதான் அவங்க பாசமாக இருக்கிறாங்கன்னு நம்பிக்கொண்டிருக்கிறா என்ற மாதிரியாக சொல்ல, உடனேயே எதுவுமே பேசாமல் ஜீவா கூட இருக்கு, ஏண்டா உனக்கு இது அதிர்ச்சியாகவே இல்லையாண்ட மாதிரி கேட்க, ஏண்டி இது உண்மையாண்டா தானே, நான் அதிர்ச்சிப்படுறதுக்கு அதுதான் உண்மை இல்லையே என்ற மாதிரியாக சொல்ல, ஏண்டா ஜீவா நீ மட்டும் இப்படி இருக்கிற, மற்றவங்கள் மாதிரி எதனையும் புரிஞ்சுக்கிறாயே இல்லை, இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா, கதிர் கூட முல்லை வீட்டுக்கு போய்விட்டு நான் இன்றைக்கு வரமாட்டேன் என்று சொன்னாராம், போன் பண்ணி அதை உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லி உங்கள் அண்ணன் அவன் பார் அப்படி சொல்லுகிறான் என்று சொல்லி சிரிக்கின்றார். இதுவே நாங்களாக இருந்திருந்தா ஒருவேளை நான் போய் எங்கட விட்ட தங்கி கொண்டு உன்னையும் தங்கன்று சொல்லிட்டா மட்டும் உங்கள் அண்ணன் அண்ணி பேசாமல் இருந்துருவாங்களா என்ற மாதிரியாக சொல்ல, ஜீவா கூட என்னடி பேசுகிறாய், அதுதான் ரெண்டு நாள் தங்குறண்டா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வாரம் வரைக்கும் அங்கே தங்க வச்சு என்ற மாதிரியாக சொல்ல, அதுக்குத்தானே நான் எவ்வளவு பொமிசன் எடுக்க வேண்டி இருந்தது தெரியுமா, உன்கிட்ட கேட்டு அதற்கப்புறம் உங்கள் அண்ணன் அண்ணி கிட்ட கேட்டு சம்மதம் வாங்கித்தான் செய்யணும், ஆனால் கதிர் மட்டும் அப்படி இல்லை, அங்கே போயிட்டு அங்கே இருந்தோரு போன் பண்ணினா மட்டும் போதுமாம், அது மட்டுமன்றி பார்த்தியண்டா காலையிலேயே கடை செலவுக்காக கொடுத்த பணத்தை கூட முல்லை வீட்டுக்காக கதிர் செலவு பண்ணிவிட்டு போன் பண்ணி செலவு பண்ணிட்டேன்னு சொன்னாராம். கதிர் இப்படி சொல்லிட்டானே என்று சொல்லி உங்கள் அண்ணன் கூட அன்னிக்கிட்ட சொல்லி பாரா அவன் அதை சொல்லுறானே என்ற மாதிரியாக சொல்லி சிரிக்கிறார்கள். இதுவே நாங்களாக இருந்திருந்தால் இந்த சீன் உங்கள் வீட்டில் போயிருக்குமா என்ற மாதிரியாக அவர்களுடைய கதை தொடர்ந்து கொண்டு போகின்றது. இதற்கடுத்ததாக கோலிலே தனம் மீனா மூர்த்தி கூட உட்கார்ந்திருக்கிறார்கள். தனங்கூட கையிலேயே பேப்பரை வைத்து படித்துவிட்டு, மீனா இதோ பார் எங்களுடைய கடையை பற்றி எழுதியிருக்கு என்ற மாதிரியாக சொல்ல, உடனே மீனா கூட புதுசாக எழுதியிருக்கு என்ற மாதிரி சொல்ல, மூர்த்தி கூட இல்லை இல்லை அப்போ வந்த பேப்பரை தான் அவள் படித்து கொண்டிருக்கிறாள் என்ற மாதிரியாக சொல்ல, தனங்கூட எப்போ வந்த பேப்பர் என்றாலும் மறுபடியும் படிக்க படிக்க தோன்றுகிறது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா என்ற மாதிரியாக சொல்லி படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கேயே மீனாவினுடைய அம்மாவும் அப்பாவும் வருகிறார்கள். உடனேயே நிமிர்ந்து பார்த்துவிட்டு வாங்க வாங்க என்ற மாதிரியாக எல்லோரும் கூப்பிடுகிறார்கள். மீனா கூட சட்டண்டு எழும்ப, அவருடைய அம்மா கூட ஏ மீனா இப்படி சட்டண்டு எழும்பக்கூடாது என்ற மாதிரியாக சொல்ல, மீனாவினுடைய அப்பா கூட ஏன் செய்யார் இல்லையா இந்த வீட்டில், ஏன் கீழேயெல்லாம் உட்காரணும் என்ற மாதிரி சொல்ல, அது பழகிருச்சு என்ற மாதிரியாகவே சொல்லுகிறார்கள். அதற்கப்புறம் அந்த பாண்டியன் ஸ்டோர் பற்றி வந்திருந்த பேப்பரை கூட மீனாவினுடைய அப்பா கிட்ட தனங்காட்ட, பார்த்தம் பார்த்தம் அது நேற்றே பார்த்துட்டோம் என்ற மாதிரியாக ஒவ்வொரு கதையாக சொல்லி சொல்லி நக்கலடித்து கொண்டே இருக்கிறார் மீனாவினுடைய அப்பா. இவ்வாறாக இறுதியாக செக்கப்புக்கு கூட போகலையே என்ற மாதிரியாக சொல்ல, ஏன் போகல என்று கேட்க, ஒரு கிழமையால் தான் நம் டாக்டர் வருவார், அதுதான் வெயிட் பண்ணுகிறோம் என்ற மாதிரி சொல்ல, உடனேயே மீனாவினுடைய அப்பா கூட டெலிவரிக்கும் இப்படித்தான் அந்த அம்மா இங்கே இல்லாட்டிக்கு வெயிட் பண்ணுவீங்களா என்ற மாதிரி சொல்ல, அது வேற இது வேற என்ற மாதிரியாகவே மூர்த்தி ஜீவா சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக வீட்டிலேயே தூங்குவதற்காக முல்லை கூட அந்த ரூமிலேயே நின்று கொண்டிருக்கிறார். அப்போது கதிர் கூட வந்தவுடனேயே அங்கே பாயிருப்பதை பார்த்துவிட்டு, என்னது பாயிருக்கு என்ற மாதிரி சொல்ல, உங்களுக்காகத்தான் என்ற மாதிரி சொல்ல, நேற்று கூட பாயிருக்கொண்டு கேட்டனே இல்லையண்டா எண்டைக்கு இப்படி என்ற மாதிரி சொல்ல, அதுதானுங்க பாயை வாங்கி விச்சோம் என்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ஆசாரி வரல ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஆனால் பாயிருக்கு அப்படித்தானே என்று விட்டு பாயை கீழேயே போட்டு படுக்கின்றார். உடனே முல்லை கூட நானும் உங்கள் தான் படுப்பேன் என்ற மாதிரியாக தலகணியை எடுத்துக்கொண்டு கீழே போட்டு படுக்க, வேண்டாம் வேண்டாம் அங்கே படு என்ற மாதிரி சொல்ல, எங்கே நீங்கள் பேசாமிருங்க நான் இன்றைக்கு இங்கே தான் படுப்பேன் என்ற மாதிரியாக கதிருக்கு பக்கத்திலேயே படுக்கின்றார். உடனேயே கதிர் கூட நிமிந்தபடி படுக்க, எங்கள் கொஞ்சம் இங்கால பக்கம் பார்த்து படுத்தாத்தான் என்னவாம் என்ற மாதிரியாக சொல்ல, அப்படியா சொல்லுகிறாய் என்று விட்டு கதிர் கூட திரும்பி படுக்கின்றார். முல்லை கூட கதிரின் மீது கை வைக்கின்றார்.